கப் வச்சிருக்காங்க, அதை எடுத்து நம்ம வந்து பாருங்க, மலை சாரல் மாதிரி அப்படி அது ஃபுல்லா. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஐடஹோ வந்து சேர்ந்தாச்சு, ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு, ரெஸ்ட் எடுக்க போகிறோம் நைட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து போய் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கீழே இறங்கி போய்கிட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஹோட்டலில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். என்னென்ன வச்சுருப்பானுங்கன்னு தெரியாது, நமக்கு ஏதாவது செட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் பசியும் வந்துருச்சு, நாங்கள் வந்து பயங்கர கொல்ல பசியில் இருக்கோம். இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு அடுத்தபடி இவங்க வந்து போர்க் அண்ட் பீஃப் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து போர்க் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து ஏதாவது ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வந்து போர்க் அண்ட் பீஃப் சாப்பிட மாட்டோம். ஸோ சிக்கன் இருந்தால் ஓகே, எக் இந்த மாதிரி இருந்தால் ஓகே, மோஸ்ட்லி ஸ்கிராம்பிள் எக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே போய் பார்க்கலாம். ரொம்ப சீரியல் சாப்பிட்றியா? ஓட்ஸ் இருக்கு, ஓட்ஸா? ஓட்ஸ் உனக்கு பிடிக்கும்ல? ஐ லவ் திஸ். அவங்க பேரு யோகட். ஓகே, இது போட்டு ஓட்ஸ் போட்டு யோகட் போட்டு சாப்பிட சொல்றாங்க. You have bread toast also, but too. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குங்க. சீரியல்ஸ் வச்சுருக்காங்க, ப்ரெட்ஸ் வச்சுருக்காங்க, பன்னு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இது வந்து போர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நாங்கள் தொடலை. எங்களை தெய்வமாக காப்பாற்றினது வந்து எக் ஸ்கிராம்பிள் தான். ஸோ எக் ஸ்கிராம்பிள் வந்து நமக்கு காமனான ஒரு விஷயம். இது வந்து வேறு எதுவும் மீட்டு தான் நினைக்கிறேன், அதனால் நாங்கள் அதை தொடலை. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜூசஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சைடில் வந்து காஃபி டேபிள், தனியாக காஃபி, க்ரீன் டீ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின்லி நாங்கள் வாஃபில் சாப்பிட்டோம். ஸோ வாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் மாதிரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளே ஃப்ரெஷ்ஷாக சுட்டு சாப்பிட்டுக்கணுன்றதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த கப் வச்சுருக்காங்க, அதை எடுத்து நம்ம வந்து மாவை பிடிச்சி எடுத்து ஊற்றணும். நான் ஆல்ரெடி ஒரு நம்ம ஊற்றிட்டேன், அதனால் அந்த கப்பை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் மலை சாரல் மாதிரி அப்படி அது ஃபுல்லாக. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, ஒரு ரெண்டு மூணு கூட போட்டிருப்பேன். சரி நம்ம சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் பண்ணிட போகிறோமோன்னு ஒரு பயம் ஆயிடுச்சு, அதனால் நான் போடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே, இதை போட்டால் தான் ஒட்டாமல் வரும்னு அங்கே பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊற்றி முடித்தோடனே சுற்றி விட்டால் தான் அது வந்து வேகும். 2 hours 2 minutes 13 seconds. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கிளம்பிட்டோங்க. நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு ரிவர் சைடு வாக் வந்து பண்ண போகிறோம். நாங்கள் வந்திருக்க இந்த ஸ்டேட் வந்து ஐடஹோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் தங்கியிருக்க இந்த சிட்டி நேம் வந்து ஐடஹோ ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே மெயின் அட்ராக்ஷன் வந்து இந்த ரிவர் தான். இந்த ரிவர் ஓரமாக நடந்து போகிறது, இந்த ரிவர் ஓரமாக சைக்கிள் ஓட்டுறது, அது ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் ரிவர் இருக்குங்க, அதுவும் சிட்டிக்கு நடுவில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பிளான்ட்டும் இருக்குது. இப்போ நான் எங்கள் ரூமில் இருந்து என்னோடய லாஸ்ட் வீடியோவில் காமிச்சோம் இல்லையா, ரிவர் தெரியுது. அப்போ வந்து நிறைய ஒரு மாதிரி டேம் மாதிரி தண்ணி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இந்த இடம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மெயின்லி அந்த எலக்ட்ரிக் பிளான்ட்டை பற்றி போட்டிருக்காங்க பாருங்க, ஐடஹோஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. நாங்கள் எங்களோட ரிவர் சைடு வாக் அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒருத்தர் எங்களுக்கு காட்சி அளித்தார். அவர் வந்து நல்ல குட்டியாக க்யூட்டாக இருந்தார். அது வந்து ஸ்குரிலா, எலியா. இந்த ஊரில் ஒரு ஒரு எலிக்குமே ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறானுங்க, அது என்னன்னு தெரியல. இது ஏதோ ஒரு வகை எலி வகை ஆர் ஸ்குரில் வகை, வாட் எவர் வகை, அதுக்கிட்ட போய் என்னால் கேட்க முடியாது, அதனால நானாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன். சரி இப்போ வந்து அந்த குட்டி க்யூட் பர்சனை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பாய் சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து இந்த வாக் செம்மையாக இருந்துச்சுங்க, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கிளைம்
கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, ஒரு மாதிரி மாடரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜாக்கெட் போட்டு அப்படி கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் நடக்க நடக்க குளிரில் நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணியோட சவுண்டுக்கும் அந்த சைடு வாக்குக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல இருந்து இப்படி கீழே குனிஞ்சு பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிவர் சைடு வாக்கு எல்லாம் பண்ணது, அதையும் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோவை இப்போ நான் முடிச்சுக்கிறேன். எங்களோட இந்த வ்ளாகு, இந்த வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட நினைந்து பயணிக்க நாச்சியா சின்னவசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டாடா.